கேட்டேன். அதுக்கப்புறம் சரத்குமார் சார் கேட்டேன். அது என்னமோ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது, அது டிஸ்கஷனில் போயிட்டு இருக்கும்போது கூட ஒரு வைப்ரேஷன் வரும் டைரக்டருக்கு. இப்போ சிவாஜி சாருக்கு ஒரு கதை சொல்லும்போது கதையை என்னை கொண்டு போகல, சிவாஜி சார்னு சொன்னாங்க உடனே சரின்னு சொல்லிட்டு போனேன். இதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் அந்த கண்ணை பார்க்கும்போது, அந்த உருவத்தை பார்க்கும்போது தான் நமக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இவங்ககிட்ட சொல்லும்போது நமக்கு ரெண்டு பேரும் லெஜெண்டரி ஆக்டர்ஸ் தான், ஆனால் என்னமோ அது கொஞ்சம் வேவ் லென்த்து தள்ளி 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 திருப்பி மறுநாள் போய் பார்க்கணும், அவங்களோட பேசணும், டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு அது தோணவே இல்லை. அந்த கெமிஸ்ட்ரி செட் ஆகலை. அப்புறம்தான் எதாச்சும் இவருடைய ஞாபகம் வந்தது. அந்த உருவத்தை அப்புறம் நான் நிறைய நெட்டில் எல்லாம் டவுன்லோட் பண்ணி அவருடைய ஃபிசிக் நேச்சர் என்னன்னு பார்த்தேன். சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் சும்மா அப்படின்னு ட்ரை பண்ணோடனே கொஞ்சம் உடனே சட்டுன்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டோன்னே அது பிடிச்சோடனே அது பேசும்போது சொல்ல 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 அவருடைய இன்வால்மெண்ட், அந்த லுக்கு என்னை கிரியேட் பண்ணி இன்றைக்கி நாங்கள் இங்கே இருக்கோம். இது ஒரு இந்த படத்தில் அவர் ஒரு பெரிய பில்லர். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு இருக்காங்க நம்ம மெகாலி ஷீஸ் ஃப்ரம் கல்கத்தா. அந்த பொண்ணு சும்மா வர வச்சு பார்த்தேன். பார்த்தோன்னே அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட நம்ம சாவித்ரி அந்த லெவலுக்கு அவங்க பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே நிக்கிஷா பட்டேல் ஆல்சோ, ரெண்டு பேருமே இதுக்கு பெர்ஃபார்மர் தான் தேவை. ரெண்டு பெண்களுடைய போராட்டம் தான் அந்த படம் நடுவுலேருந்து சாமியார். அப்புறம் ஒரு குரங்கு, இந்த குரங்கு ரொம்ப பெரிய அட்வென்ச்சர் பண்ணுது படத்தில். ஒரு பாம்பு, இப்போது டைமுக்கு தேவையான குரங்கு, பாம்பு, பேய், சாமியார் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு தரமான படம். இது ஒரு பேய் படம் இல்லை, அதுதான் சாமி பாதி ஆவி பாதி ட்ரையாங்கிள் சென்டிமெண்டல் ஸ்கிரிப்ட். ரவி கரெக்டாக சொல்லிட்டேன் கதையை, இன்னொன்று தேவையில்லை. சரி, ரொம்ப நாளாகவே ஒரு உங்களுக்கு தெரியும் ஸ்ரீகாந்த் தேவானா குத்து கானா தெரியும் உங்களுக்கு. ரொம்ப கமர்ஷியல் படம் பண்ணியிருக்கேன், அதுவும் படம் தான் ஆக்சுவலாக நல்ல பேர் வாங்கி கொடுத்தது. பட் எனக்கு ரொம்ப நாளாகவே வந்து ஒரு இந்துஸ்தானி மூவி அது மாதிரி சாங்ஸ்லாம் பண்ணணும்னு ரொம்ப நாள் கனவில் இருந்தேன். அது மாதிரி படம் எனக்கு அமையவே இல்லை. அதுவும் கடல் ரூபத்தில் கஸ்தூரி சார் வந்து இந்த படம் வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படத்தில் ஒரு புதுமையான ஒரு இசையை வந்து கொடுக்க போகிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த ஜாக்கி சரப் ஜி பிக் ஃபேன் ஜி நான் உங்களுக்கு. அதாவது ஒரு சில ஹீரோவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸும் பயங்கரமாக பிடிக்கும், பாய்ஸும் ரொம்ப பயங்கரமாக பிடிக்கும். ஸோ அந்த ஹீரோ வந்து ஜாக்கி சரப் ஜி. அதாவது அவரெல்லாம் வந்து அந்த உடம்பு என்ன ஒரு பாப்பா, என்ன ஆக்டர், என்ன ஒரு மேன்லி. ஸோ அவர் பக்கத்தில் நான் உட்காருது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அட் சேம் டைம் ஆல் லெஜெண்ட் தான் மேலே இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க பேருக்கு முன்னாடி நம்ம பேராக இருக்குது வந்து ரொம்ப பாக்கியமாக நினைக்கிறேன். ஸோ இந்த படம் ரொம்ப நல்லா வரும். ஸோ மேடையில் இருக்க எல்லாருக்குமே வந்து என்னோடய நன்றிகள் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் ஒரு ஸ்ரீகாந்த் தேவா இசையில் கண்டிப்பாக வந்து புதுசாக வரும். ஏன்னா அப்பா எப்போதுமே சொல்லுவார், நான் எவ்வளோ கம்போஸ் பண்ணாலும் கஸ்தூரி சார் படம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வரும் அவரோட சாங்னு சொல்லிட்டு. ஏன்னா கஸ்தூரி சார் அவ்வளோ அவுட்புட் இன்புட் எல்லாமே கொடுப்பாரு. ஸோ இந்த படத்துலேயே ரொம்ப கொடுக்குறாரு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்துலேருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ எல்லாருக்கும் நன்றி, வெற்றி ஜெயிக்கிறோம். நன்றி, எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் ஃபீல் ஸோ கிரேட் டு ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ ஆல். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு தமிழ் சினிமா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், தமிழ் லாங்குவேஜ் ரொம்ப பிடிக்கும். இந்த படம் பற்றி சொல்லணும்னா, இந்த படம் பாண்டி முனி. இந்த படத்துக்கு நான் பாண்டியம்மா கேரக்டர் நடிக்கிறேன். இட்ஸ் மை ப்ரிவிலேஜ் அண்ட் ஆனர் டு வர்க்கிங் வித் திஸ் கிரேட் டீம் இஸ் மை எர்லி ஏஜ் ஆஃப் கரியர். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி யுவர் பாண்டியம்மா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் ஃபேத் ஆன் மீ. Thank you everyone for presenting here. Ellathukkum nandri. Vanakkam. I'll have to speak in English and keep it very short. Firstly, I think it's important for me to mention that Kasturi Raja sir has come back after many, many, many years.
And for a film that he's coming back to have me in his star cast, it's a huge honor, sir. So thank you very, very much. And in fact, I met him in Mumbai, and I remember he had narrated me just one line. The thing that I actually caught on to was, I was a classical dancer in this film, and it was always a dream for me to play a classical dancer, because personally I am a Kathak dancer, and nonetheless, Shiva Shankar sir is there, so what a combination. I mean, it's a huge honor for me. And of course, when it come to the star cast, Meghali, this is the first time working with you, and it'll be really fun. I'd like to especially mention about Jackie sir. When I was around 10 years old, I had one of my favorite films of his, Aina, which was on the shelf and always on repeat mode. Always wanted to be an actress at that age as well. So today is like a dream come true that I'd be sharing space with him on screen. And I am absolutely nervous also. So just keep that in mind. And of course, you know, we have such a fabulous technical team. I'd like to say something that Kasturi Raja sir, every small minor detail in this film, he has worked and worked for years just to make this script and this project to his visualization. So this is a treat for everybody to watch and look out for. He's made each and every character in this film very, very different from each other. And he's put a lot of thought into it, as you can see with the posters and the first look as well. So thank you very much for listening to me, and hope you enjoy the function. Ellorukkum en thaalmiyana maalai vanakkam. Rombavum sandoshama irukku. Summa thanks solradhu or kadamikkaga solradhu illa. Ungalukku theriyum Manmadarasa appuram Arundhati adhe mari Magathira idhu pondra different amman idhu pondra different padangal pannumbodhu Manmadarasa kuda and folk nu solla mudiyadhu. ஏன்னா அது ஒரு பெரிய இறைவனுடைய இருளால் கலக்கின ஒரு டான்ஸ். அதுக்கப்புறம் நிறைய குத்துப்பாட்டுகள் வந்தது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவர் ஒரு வார்த்தை சொன்னார் டைரக்டர் சார், ரிட்டையர்ட் ஆக வேண்டிய நேரத்தில் இப்படி ஒரு படம் பண்ணி ரிட்டையர்ட் ஆகணும். இனி உங்களுக்கு ரிட்டையர்ட்லாம் கிடையாது, இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய படங்கள் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஏன்னா அந்த தாகம் அந்த தாக்கம் உங்களுக்குள்ளே இருக்கிற மாதிரி எங்களையும் வந்து நீங்கள் வந்து உண்மையிலே எத்தனை சாதித்தாலும் எத்தனை பண்ணாலும் இன்னும் ஏதோ செய்யணும், இன்னும் நமக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வராதா என் போன்ற உண்மையில் நான் தவிக்கிறேன், தேடுறேன், என் தேடுதல் இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இது பெருமைக்காக சொல்கிற விஷயம் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பசி உள்ள நேரத்தில் ஒரு நல்ல தீனி கொடுக்குறார், இதை வந்து சேலஞ்சுங்க எடுத்து பண்ணி அவருக்கு ஒரு நல்ல பேர், நமக்கும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஸ்திரமான ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சுக்கணும்னு உங்கள் போன்ற அத்தனை கலை உலக நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இந்த கலைப்பணியை தொடர உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு என்னுடைய அருளால் வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி கலந்து வணக்கம். இந்த கதையில் வந்து என்னென்னா பல விஷயங்களை சார் கஸ்தூரிதாஸ் சார் நல்லா அருமையாக வச்சுருக்கிறாங்க. அதனால் ஒரு விஷயம் என்னென்னா ரொம்ப 40 வருஷம் நான் கூட ஒரு 35 வருஷம் இந்த ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருக்கிறேன், ஆனால் கஸ்தூரிதாஸ் சார் கிட்ட ஒர்க் பண்ணல. ஆனால் அந்த வாய்ப்பு இந்த போய் இப்போ தான் கிடச்சிது, பாண்டிமுனி படத்தில் அது கிடச்சிது. அது அந்த கிடச்சதால் எனக்கு ரொம்ப நல்ல சந்தோஷமான விஷயந்தான். ஜாக் சாரை பற்றி சொல்லணுன்னா பழகிறதுக்கு ரொம்ப இனிமையானவர். அதாவது என்னென்னா தர்மம் என்பது வேறு, தானம் என்பது வேறு, அது நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததோர் கல்வி நடப்பழக்கம் நித்தம், வைத்ததோர் கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடை நடப்பழக்கம். அதாவது தயை கொடை அன்பு கொண்ட பிறவி குணம். அது அவர் பிறவிலேயே அவ்வளோ அன்பாக பழகுவார். அதாவது ஒரு ஆர்டிஸ்ட் போல் இல்லை, நான் ஒரு ஃபைட் எடுத்து போல ஆட்டோவிலே வந்துட்டார், ஆட்டோவில் வந்து வாங்க மாஸ்டர் ஆட்டோவில் போகலாம் அப்படின்றார். அவ்வளோ ஜாலியாக பழகுவார், அதுபோல் நல்ல கோஆப்ரேட் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட். அதனால் இந்த படத்துக்கு அவர் கிடைச்சது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு, ஏன்னா வித்தியாசமாக இருக்கும். அதனால் இந்த படத்தில் உள்ள கதை, அதுபோல் டான்ஸ் மாஸ்டரு ஸ்ரீகாந்த் சாரு, மது சாருக்கெல்லாம் ஒர்க் பண்ணிக்கிறேன். அது என்னென்னா பழைய டெக்னீஷியன்களை செலெக்ஷன் போட்டுக்கிறார் கஸ்தூராஜா. ஏன்னா அவங்க வந்து என்ன ஆகுனா அதில் நல்ல விஷயங்களை அதை நிறைய கொடுப்பாங்க என்பதுக்காக அதில் அதிகமாக அது போட்டுக்கிறார். நீங்கள் என்ன எதிர்பார்க்கீங்களோ அதோட 3 மடங்கு அதிகமாக அதில் கிடைக்கும். அந்த அளவுக்கு நாங்களும் முயற்சி பண்ணி அதை செய்வோம். அதான் இந்த விழாவுக்கு நீங்கள் அத்தனை பேரை வருகை தந்து இந்த விழாவினை நீங்களும் சிறப்பிக்க வேண்டும்,
இந்த படம் வெற்றி பெறுறதுக்கு எல்லா வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், நமஸ்கார சௌக்கியா. தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு, வணக்கம், சீக்கிரம், அண்ட் 2-3 பேட் வேர்ட். மாஸ்டர்ஜி டீச்சிங் சம் பேட் வேர்ட். ஐ கான்ட் சே தட். மை காட், ஐ கான்ட் சே தட். பட் சச் அ பிளஷர் டு பி அவுட் ஹியர் டுடே. The beautiful ladies out there, once love out there, there's a black face. She did the beautiful makeup on her face. I thought you were fantastic. That's you, right? Ah, I can't make out. Fantastic. And then you have a classical dancer. Fantastic. Naseeb and Madhu Ambad, sir, I don't have to ask for anything, anyone better. You are, for us, you are legend. Thank you so much for being part of the film. Now, dance director Salim, sir, used to be there. Salim, dance director, sir. So my boss is from that camp and he's an actor dancer. I hope you can make this man dance. I can't dance. My son can dance. Yeah. I don't know how you're going to do it, sir. Deva sir's son is doing the music, a young generation, totally young generation. I think it's fantastic that sir has taken such a young person from a legendary father. I'm obliged. I'm happy that I'm working with you. Super Subrayan, I don't have to say much. He's one of the finest that I have worked with, and I've learned the best language from him. Maybe I'll tell you off the record later on. Right now, I can't. I'm from language. I'm from Dollywood. And then, I don't know, Pandimani sir, I mean, my Pandimani sir, I call him. He's Kasturi sir has taken me in the film after Aranyakandam, Mayavan, and now this film. This is my third film, and I'm happy that I'm accepted in Tamil Nadu right from Hero. My Hero film ran for 75 weeks in Padmam Theatre. And thank you, Chennai, thank you, Tamil Nadu, for accepting Jackie into your arms without knowing, I mean, much caring about Hindi language, but the songs, the flute, and the look of the film. Everybody accepted me in Tamil Nadu like their own son, and I'm happy to be doing Tamil film, and I hope many people take me in Tamil film more and more. I'm just waiting for our friend to show me as what I am not. I'm a city boy, and he's making me a ghori. And he's going to make me do things which I have never dreamt of in my life. It's a journey which I'm looking forward to. A journey, how to say? It's a journey with sir that I'm looking forward to. And I hope I don't disappoint anybody out here. All my love to your family, to your little children who love my son Tiger Shroff. A lot of people told me my son loves, your son loves. So I'm blessed that you have accepted me as part of a Tamilian. Vanakkam, vanakkam, vanakkam. Namaskar. Hi, please subscribe to In and Out Cinema. Hi everyone, this is Saisha. Please subscribe to In and Out Cinema. So guys, please subscribe In and Out Cinema. In and Out ka subscribe panunga. Subscribe to In and Out Cinema. And do support this channel In and Out on YouTube. Subscribe and on the bell icon, please press that. You will get latest news from this channel.